அஜித் அவர்கள் அதாவது அவருடைய மச்சானான சுஜிஷ்க்கு கால் பண்ணி பேசினாரு அப்படின்னா சொல்லப்பட்டது. இவருக்கான மரியாதையை நீங்க செலுத்த தவறிட்டீங்க. நடிகர்ல பெரும்பாலும் துரோகிகள் தான் நான் சொல்லுவேன். எந்த ஊருக்கு போயிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு பதிவு. இந்த நாளுக்காக இந்த விஷயம் வந்து நிச்சயமா வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். இது இங்க உங்களுடைய பிரசன்ஸ் இருந்தே இருக்கணும் கண்டிப்பா. நடிகர் சங்கம் நடிகர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த கேப்டன் அப்படின்றத மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. காவிரி இஷ்யூலாம் வரும்போது அவர் தலைவரே கிடையாது, நடிகர் சங்க தலைவரே கிடையாது, அவர் சரத்குமார் தான் தலைவர். ஆனால் இவர் சொன்னால் தான் எல்லாருமே அசம்பிள் ஆவாங்க. ஏன்னா கேப்டன் சொன்னால் டக்குன்னு வந்து கேட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவர் பேரில் தான் எல்லாரையும் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. வடிவேலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில் காசு கொடுத்துருக்காரு சார், 1200 1500 கொடுத்து. எப்பா நம்ம பையன் பா இருக்கட்டும் பரவாயில்ல கூடவே இருக்கட்டும் அப்படின்னு நிறைய வளர்த்து விட்ருக்கார்ல. வளர்த்து விட்டவர்களெல்லாம் ஏணி எட்டி வச்ச மாதிரி இன்னைக்கு அவர் வந்து பார்க்கவே வரல. அது ரொம்ப வருத்தமான விஷயம். இங்கே வராத எல்லாரும் தப்பானவர்கள் தான். அதுக்கு நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, ஏதோதோ பண்ணுறீங்க, பட் அதெல்லாம் கிடையாதுங்க. பல நடிகர்கள் கூட நடித்தவங்களே வீடியோ போட்டுட்ருக்காங்க. இவர் உங்களுக்காக எவ்வளோ உழைச்சி ஓடி இருக்கார், ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுருக்கார் சார். இறுதி அஞ்சலிக்கு வரணும் சார், நீங்கள் கல்யாணத்துக்கு போகலன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல நிகழ்வுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுக்கு போகலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நிகழ்வில் நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். உண்மையிலே ஒரு மா மனிதரை நம்ம இழந்திருக்கோம், அதில் மாற்றமே கிடையாது. மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் சார் அவர். அவர் வந்து காலம் ஆகிறதுக்கு 2 தினங்களுக்கு 3 தினங்களுக்கு முன்னாடி கூட போண்டாமணியினுடைய அந்த மறைவு செய்திக்கு வந்து அங்கே 1 லட்ச ரூபாயை கொடுத்து விடுறாங்க. இது விஜயகாந்த் என்கிற தனிப்பட்ட நபருடைய நன்மதிப்பும் அவருடைய சேவையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க பார்க்கலனாலும் போயிட்டுவாங்க, அதுதான் அவங்களுடைய திருப்தியாக இன்றைக்கி கடந்து போவாங்க. சார் இன்னொரு பக்கம் அவருடைய இறப்புக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வராரு, கமல்ஹாசன் விஜய் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நாம் எதிர்பார்த்த நிறைய நடிகர்கள் வரல. காரணம் என்ன, பாதி பேர் ஃபாரினில் இருக்கதா சொல்கிறாங்க, சென்னையில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் வராமல் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லை, ரொம்ப அதுதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்ங்க. நடிகர் சங்கம் நடிகர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த கேப்டன் அப்படின்றத மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவர் அப்படியே நீக்க மர நிறைஞ்சிருக்காரு. இன்றைக்கி வந்து சென்னையினுடைய ஐக்கானா அது வந்து ஒரு நடிகர் சங்க கட்டடம் உருவாக போது பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்லாம் பயங்கர பில்டப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நிஜமாகவே அது ஐக்கானா மாறதான் போகுது. நிச்சயமாக நடிகர் சங்க கட்டடம் உருவாகும், பெருசாக இருக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனால் அதற்கு வித்திட்டவர் யார்? சிவாஜி கணேசனாலே செய்ய முடியல, அதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகளாலே செய்ய முடியல. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாசு இருந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டத்திலாம் நடிகர் சங்கம்ன்றது ஒரு குறிப்பிட்ட சாராருடைய கட்டுப்பாட்டிலே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதன் பின்னாடி வந்து மிகப்பெரிய தொய்வு பிரச்சனை, பயங்கர கடன், அதை முன்னெடுத்து அடைச்சது மட்டும் இவருடைய சாதனை கிடையாது. கடனை அடைச்சிட்டு போகிறதுக்காக மட்டுமே அந்த வேலை செய்யலை, அதிலிருந்து ஒரு பெரிய வைப்பு நிதியை கொண்டு வந்து வச்சு இனிமே வரக்கூடிய நலிவடைந்த கலைஞர்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கான ஒரு மாத ஓய்வூதியம் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு முன்னெடுத்தார் இல்லையா. இதுதான் கேப்டன், அந்த ஆளுமைன்றது நான் சொல்கிறது. யார் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, அதன் பின்னாடியும் நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியல, இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து அவர் இல்லைன்னா கூட, இப்போ அவர் வந்து காவிரி இஷ்யூலாம் வரும்போது அவர் தலைவரே கிடையாது, நடிகர் சங்க தலைவரே கிடையாது, அவர் சரத்குமார் தான் தலைவர். ஆனால் இவர் சொன்னால் தான் எல்லாருமே அசம்பிள் ஆவாங்க, ஏன்னா கேப்டன் சொன்னால் டக்குன்னு வந்து கேட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவர் பேரில் தான் எல்லாரையும் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. நெய்வேலி போராட்ட பிரச்சனையில் அப்பவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது பல விஷயங்களை இவர் தான் வந்து முன்னெடுத்து பண்ணுறாரு. ஒரு பக்கம் பாரதி ராஜா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சால் கூட நடிகர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவங்க ஒத்தே போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்திலேயே பல நடிகர்கள் இங்கே தான் இருக்காங்க. பெரும்பாலான பிரபலங்கள் பிரபல நடிகர்கள் சொல்கிறவங்களாம் எல்லாம் அப்ராட் போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஊருக்கு போயிருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு பதிவு. இந்த நாளுக்காக இந்த விஷயம் வந்து நிச்சயமா வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம். இது இங்கே உங்களுடைய பிரசன்ஸ் இருந்தே இருக்கணும் கண்டிப்பாக. முன்னாடிலாம் வந்து தொலைத்தொடர்பு வசதி பிரச்சனை இருந்துச்சு, நம்ம கனெக்டிவிட்டி பிரச்சனை இருந்துச்சு, நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, சட்ட சிக்கல், போக்குவரத்து சிக்கல், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்போ நாகரிகம் வளர 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 வேகமும் அதிகமாயிருச்சு. எந்த நாட்டிலேருந்து உலகத்தின் எந்த மூலையிலேருந்தும் சென்னைக்கு நேரடி விமானம் இருக்குது. அதை விட ஒன்றும் பெரிய வேலைலாம் நீங்கள் ஒன்றும் அங்கே பெருசாக ஆணியே பிடுங்கலை. அப்போ இவருக்கான மரியாதையை நீங்கள் செலுத்த தவறிட்டீங்க. நடிகர்களில் பெரும்பாலும் துரோகிகள் தான் நான் சொல்லுவேன். அவங்க எதனால் நினச்சிட்டு போட்டேன், எனக்கு அப்படி கவலை இல்லை. இங்கே வராத எல்லாரும் தப்பானவர்கள் தான். அதற்கு நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, ஏதோதோ பண்ணுறீங்க, பட் அதெல்லாம் கிடையாதுங்க. பல நடிகர்கள் கூட நடித்தவங்களே
வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து அப்படியே கரெக்ட் டோர் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் வீடியோ போடுறாங்க. இவ உங்களுக்காக எவ்வளோ உழைச்சி ஓடியிருக்கார், ஒரு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுருக்கார் சார். இறுதி அஞ்சலிக்கு வரணும் சார், நீங்கள் கல்யாணத்துக்கு போகலன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல நிகழ்வுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுக்கு போகலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நிகழ்வில் நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அவர் வந்து சிவாஜி கணேசனுடைய மறைவில் என்ன பண்ணார் பார்த்தோம்ல நம்ம. நிச்சயமாக அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினதே அவர் தானே. ஒன்றுமே முடியல யாராலையும், காவல்துறையே அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்குது. ஏன்னா அங்கேயும் நான் வந்து தினம் ஒரு செய்தி, ஒரு நிறுவனத்தினுடைய செய்தியாளராக அங்கே இருக்கேன், விடிய விடிய உட்காந்துட்ருக்கோம் அன்னை இல்லத்தில். இவர் பண்ண எல்லாத்தையும் அங்கேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன டவலை வச்சுக்கிட்டு அடித்து எல்லாரையும் விரட்டுறாரு, அதை அது அதை ஒருங்கிணைக்கிறார்ல. இப்போ நடிகர் சங்கம் இதில் கையில் எடுத்துருக்கணும்ல, இந்த நேரத்தில் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்திருக்கணும்ல, அதை செய்ய தவறிட்டாங்க. இயக்குனர் சங்கம் அதை முன்னெடுத்துருக்கணும். எத்தனை இயக்குநர்கள் உருவாக்கி விட்டுருக்காரா, கிட்டத்தட்ட 54-55 இயக்குநர்கள் உருவாக்கி விட்டுருக்காரு. இந்த நம்ம இன்ஸ்டியூட் இருக்குல்ல டிஎஃப்டி, அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களை இயக்குநர்களாக அடையாளம் காட்டி மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டவரே அவர் தான். அந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணதே ட்ரெண்ட் செக்டர் அவர் தான் உருவாக்கி விட்டார். ஒரு ஆபாவானனாக இருக்கட்டும், ஒரு ஆர்கே சிலோமணியாக இருக்கட்டும், எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி நம்ம அடையாளம் காட்ட முடியும். இவங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் முன்னெடுத்து இவங்களே வேலையை பிரிச்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி விஷயங்களை நாங்களே செய்கிறோம், குடும்பத்தார் நீங்கள் வந்து அவருக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கலந்து செஞ்சுருந்தாங்கன்னா, முதல் நாள் அந்த பெரிய நெருக்கடி இழுபறியான விஷயம், பயங்கரமாக மக்கள் பார்க்க முடியாமல் கதறின விஷயம்லாம் நடந்திருக்காது. முதல் நாளே நீங்கள் வந்து அங்கே தீவுத்திடலை மாற்றிருந்தா, இன்றைக்கி நிறைய பேர் அங்கே போனாங்க, ஆனால் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னொன்னே பல பேர் பார்க்க முடியல, கதறினாங்க, சாலை மறியலில் உட்காடுறாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் முன்னாடியே முன்னெடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் ஒன்று பிரேமலதா அவர்களுடைய அந்த அவசரத்தில் சில விஷயங்கள், ஏன்னா பதட்டமாயிருவாங்க. நான் இழப்பை சந்தித்தேன் அதனால் தெரியும், ஏன்னா இவ்வளோ விவரமாக பேசிகிட்டு இருக்கேன், என் குடும்பத்தில் ஒரு இழப்பு நடக்கும், சமீபத்தில் தான் நடக்கும்போது எனக்கு எல்லாம் டோட்டலாக பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படியே என் மனைவியினுடைய மரணத்தை என்னால் அப்படியே ஜீர்ணிக்க முடியல, அப்படியே சுத்தமாக அவுட்டு, ஒன்றுமே எனக்கு தெரியல, யாருக்கு சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. இப்போ என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாத்தையும் முன்னெடுத்தாங்க, அது நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கும். இப்போ பிரேமலதாவோ அந்த ரெண்டு பிள்ளைகளோ அவங்களுக்கு வந்து டோட்டலாக ஆஃப் ஆகியிருப்பாங்க, யாருக்கு சொல்கிறது, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறது தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் தான் திரையுலக அமைப்புகள் போய் அவங்க கை கொடுத்துருக்கணும். நீங்கள் போகவே இல்லையே, போன மாதிரியே தெரியலையே. அப்புறம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி காலங்க வந்து புதுப்பிக்கிற பணி நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே பண்ண முடியாதுன்ட்டாங்க, தீவுத்திடலில் வைக்கிறாங்க. இப்போ நம்ம நானும் காலையில் தீவுத்திடல் போயிருந்தேன். இந்த ஒழுங்குமுறை ஏற்பாடுகளை நேற்றே பண்ணியிருந்தால் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த அந்த மனிதருடைய முகத்தை பார்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருப்பாங்கல்ல. அங்கே வந்து அரசும் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக, இவ்வளோ கூட்டம் ஒன்று அவங்க எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான், யாரும் எதிர்பார்க்காத கூட்டம். அப்போ அவ்வளோ பேரும் விஜயகாந்த் அவர்கள் மீதான ஒரு அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அவர் என்ன சொத்து சம்பாதிச்சார், என்ன பணம் வச்சுருக்காரு, எவ்வளோ பெரிய அவருக்கு ஆடம்பர சொத்துக்கள் இருக்கு நமக்கு தெரியாது, அது நமக்கு அவசியமும் இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட அன்பை கொண்டு வந்திருக்காருல்ல. இது என்னன்னா, இந்த மக்கள் எல்லாம் ஓட்டாக மாறுவாங்களான்னு மாற மாட்டாங்க. இல்லை நீங்கள் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருந்தாலே அவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னா சொல்ல தோணுச்சு. அங்கே தான் அரசியல் கணக்குன்றதே வேறங்க. இந்த நேரத்தில் தான் நான் வந்து கலைஞர் அவருடைய ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவங்க அந்த முதல்வராக இருக்கும் போதும் சரி, முதல்வர் பதவியிலேருந்து இறங்கிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, பல நேரங்களில் அந்த அவங்க கான்வாய் போவோம்ல பிரச்சாரத்துக்காக. நான் செய்தியாளராக அவங்க முன்னாடியே போவாங்க நிறைய பேர், அதில் நானும் போயிருக்கேன், பல ஊர்களுக்கு போயிருக்கோம் நம்ம. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப நம்புவாங்க, பா இன்றைக்கி இந்த அடுத்த தேர்தல் நமக்கு தான் கன்ஃபார்ம், 100% நம்ம நம்புவாங்க, அவங்க தோற்று போயிடுவாங்க. ஆனால் கலைஞர் என்ன சொல்லுவார் ஒவ்வொரு முறையும், கூட்டத்தை நம்பிடாதீங்க, கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பாருங்கள், கிராமத்துக்கு தோ உள்ளே ஃபுல்லாக இறங்கி போங்க, டவுன் டு எர்த் இறங்கி வேலை பாருங்கப்பா. இப்போ ஒரு ஒருத்தனே சந்திங்க, கூட்டம் வந்துருச்சு கூட்டம் வந்துச்சு நம்புனீங்கன்னா ஓட்டு போட மாட்டானுங்க, தோற்று போயிடுவோம், வேடிக்கை பார்க்க வர கூட்டம் நம்பாத அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இதுதான் ஒரு சாணக்கியருடைய தந்திரம், எவ்வளோ கணிக்கிறார் பாருங்க. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா, ஆனால் மாறாது. இது விஜயகாந்த் என்கிற தனிப்பட்ட நபருடைய நன்மதிப்பும் அவருடைய சேவையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க. ஒரு வாட்டியாவது பார்த்துட முடியாதா, இப்போ அவ்வளோ பேர் வந்தாங்க பார்க்கவே இல்லை, எந்தெந்த ஊர்கள்லேருந்தும் வந்திருப்பாங்க. நம்ம போயிட்டோம் அந்த இடத்துக்கு, நம்ம வந்து பார்க்கலனாலும் போயிட்டோம் அங்கே, அதுதான் அவங்களுடைய திருப்தியாக இன்றைக்கி கடந்து போவாங்க. அவங்க வந்த எல்லாருடைய விஷயங்களையும் பார்க்கும்போது அவர் எவ்வளோ தூரம் அந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்காருன்னு பாருங்கள், கிராமத்து வரைக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர் மன்றத்துடைய பலம் அதுங்க, அவர் வெற்றிக்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. ரஜினி அவர்களோட அதிகமான ரசிகர் மன்றங்கள் அவருக்கு இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். உண்மை
எம்ஜிஆருக்கு இருந்த பலம் இருக்குல்ல, எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் அதுதான் அப்படியே வந்து தொண்டர்களுடைய பலமாக மாறிச்சுல. அதில் கொஞ்சமும் குறையாமல் இவர் வந்து கிராமத்தில் இருக்கிற வரைக்கும், ஏதோ ஒரு சின்ன கிராமமாக இருக்கும், கரண்ட் வசதி கூட இருக்காது அந்த கிராமத்தில், இப்போ எல்லா கிராமத்துலையும் வந்துருச்சு, நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கேயும் வந்து விஜயகாந்த் ரசிகர் மன்றம் ஒன்று இருக்கும், இந்த கொடி பறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து தீவிரவாதிகள் அழிக்கிற விஷயம் அப்படின்னு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டு பேர் டக்குன்னு முன்னாடி வந்து போவாங்க. ஒன்று ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இன்னொன்று வந்து நம்ம விஜயகாந்த். இந்த ரெண்டு பேரை மறக்கவே முடியாது. இவருக்கு போலீஸ் ட்ரெஸ் அப்படின்னா விஜயகாந்துக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும், நிஜா போலீஸ் மாதிரியாக இருப்பார். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு, பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. அதனால தான் அவருக்கான அந்த பெரிய பேரும் புகழும் இன்றைக்கி பெருசாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறனா மாறாது, ஏன்னா அவரை பிடிக்கும். அப்படி செயல்பாடுகள் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நடந்த செயல்பாடுகள். ஏன்னா அவர் திருமணத்துக்கு முன்பு விஜயகாந்த் வேறு மாதிரி இருந்தார், திருமணத்துக்கு பின்பு நடந்த விஷயங்கள்லாம் வேறு வேறு. பட் அதெல்லாம் இப்போ பேசக்கூடிய சூழல் இல்லைன்றதுனால நம்ம அதை கடந்து போயிடலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசலாம் அவருடைய சரிவுக்கு என்ன காரணம்னு. எனக்கு பயங்கர வருத்தங்கள்லாம் இருக்குது. உண்மையிலே ஒரு மா மனிதரை நம்ம இழந்திருக்கோம், அதில் மாற்றமே கிடையாது. மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் சார் அவர். அவர் வந்து காலமாகறதுக்கு ரெண்டு தினங்களுக்கு மூணு தினங்களுக்கு முன்னாடி கூட போண்டாமணியினுடைய அந்த மறைவு செய்திக்கு வந்து அங்கே 1,00,000 ரூபாயை கொடுத்து விட்றாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க. நிச்சயமாக அவர் கவனத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து உடல்நல குறைவாக இருக்கார். ஆனால் அங்கேருந்து அந்த குடும்பம் வந்து அதை கொடுக்குறாங்க அப்படின்போது அவர் சொல்லிவிட்ட விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார், கொடுத்துக்கிட்டே இருக்கார். அள்ளி கொடுத்த கை கொடுத்து சிவந்த கைன்னு யாரை சொல்லுவாங்க, எம்ஜிஆரை தான் சொல்லுவாங்க. இவரையும் இன்றைக்கி சொல்கிறாங்களே அள்ளி அள்ளி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி. வடிவேலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில் காசு கொடுத்துருக்காரு சார், 1,200, 1,500 கொடுத்து. எப்பா நம்ம பையன்பா இருக்கட்டும் பரவாயில்ல கூடவே இருக்கட்டும் அப்படின்னு நிறைய வளர்த்து விட்ருக்காருல. வளர்த்து விட்டவர்களெல்லாம் ஏணி எட்டு வச்ச மாதிரி இன்றைக்கி அவர் வந்து பார்க்கவே வரல இல்லை, அது ரொம்ப வருத்தமான விஷயம் அது. சார் பொதுவாக இப்போ நம்ம நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச தலைவர்களுக்கு இறந்த பிறகு வந்து அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறது, சிலைகள் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த மாதிரி சிலைகள் மணிமண்டபம் வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது உண்மையிலே இந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக, பத்திரிகையாளர்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் அஞ்சலி செலுத்துவதுக்கு அதில் போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம், தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது, சினிமா அமைப்பு அது. அந்த அமைப்பு சார்பாக 3 கோரிக்கைகளை நாங்கள் முன் வச்சோம். என்ன அப்படின்னா, விஜயகாந்தனுடைய இவ்வளோ பெரிய புகழுக்கு சொந்தக்காரர் வச்சு, அரசியலையும் சரி சினிமாலையும் சரி, அவருடைய வாழ்ந்த அந்த விருகம்பாக்கம் சாலிகிராமம் ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரதான சாலைக்கு அவருடைய கேப்டன் விஜயகாந்த் சாலை அல்லது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலை அப்படின்னு சொல்லி வைக்கணுன்றத அரசுக்கு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அடுத்தது வந்து சினிமாவில் நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட விருதுகள் கொடுக்குறாங்க. அரசு நிறைய விருது கொடுக்குது, அதில் விஜயகாந்த் பெயரில் ஒரு விருது இனி வரும் காலங்களில் மிகச்சிறந்த படத்திற்கோ நடிகருக்கோ இல்லை ஆயுள்கால விருதாகவோ இல்லை அச்சீவ்மெண்ட் அவார்டாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் பெயரில் வழங்கணுன்ற கோரிக்கையும் முன் வச்சுருக்கோம். மூன்றாவதாக அவருடைய பிறந்த ஊரான மதுரையில் அவருக்கு ஒரு முழு உருவ சிலை வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் நாங்கள் முன் வச்சுருக்கோம். இந்த கோரிக்கைகளையும் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு அதற்கான முன்னெடுப்புகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். முதல்வர், அப்புறம் உள்துறை நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, அப்புறம் நம்ம சுவாமிநாதன், அவர் தான் நம்ம செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன். சாலைக்கு பேர் வைக்கணும்னா நிச்சயமாக மேயர் அவர்களை நம்ம அந்த கவனத்திற்கு கொண்டு போனோம். நம்ம திருமதி பிரியா அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அது காலையில் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டோம், அங்கேயும் நம்ம அந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கோம். என்ன காரணம்னா, இதைவிட இவருடைய புகழை பரப்புவதற்கான விஷயங்களை செய்வதற்கு வேறு ஒன்றுமே கிடையாது. மணிமண்டபம் அப்படின்றது வந்து நிச்சயமாக அது வந்து அரசு தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் ஈஸியாக நாங்கள் வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை அரசு ஈஸியாக பரிசீலிக்க முடியும். ஒரு சாலைக்கு பேர் வைக்கிறது, சின்ன கலைவாணர் விவேக்குக்கு இப்படி தான் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது, முதல்வர் வந்து அந்த ஒரு சாலைக்கு வந்து திறந்து வச்சுருக்கார், பேர் வைக்கிறார். பல பேருக்கு அந்த மாதிரி பெயர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் இவருடைய புகழை பரப்புவதற்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அதை முன் வச்சுருக்கோம். இதெல்லாம் அமைப்புகள் வச்சுருக்கணும். நியாயப்படி பார்த்தா இது நடிகர் சங்கம் இந்த கோரிக்கை வச்சுருக்கணும், இல்லை தயாரிப்பாளர் சங்கம் வச்சுருக்கணும், இல்லைனா வந்து இயக்குநர்கள் சங்கம் வச்சு. இயக்குநர்கள் சங்கம் அப்படின்றது வந்து இவரால் பல பேர் உருவாகியிருக்காங்க, அவங்களாம் இதில் பயங்கரமாக முன்னெடுத்துருக்கணும். நிறைய இயக்குநர்கள் உருவாக்குனது அவர் தான். நிறைய தயாரிப்பாளர்கிட்ட சம்பளமே பாக்கி வச்ச தயாரிப்பாளர்லாம் இவர் வந்து ஒன்றுமே பண்ணதில்லை. பணத்துக்காகலாம் இவர் போய் எதுவும் ப்ரெஷரே போட மாட்டார். நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் பேசிடுறாங்க, பாட் பாட்டாக தான் கொடுப்பாங்க. ரிலீஸ் நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை மிச்சம் வச்சுட்டாங்க, கொடுக்க மறந்துட்டாங்க, இல்லை கொடுக்காமல் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்கன்னா படம் ரிலீஸுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இல்லைனா டப்பிங் பேச வர மாட்டாங்க, ரிலீஸே ஆகாது, சிக்கலாகி முடங்கி போயிடும். செட்டில்மெண்ட் ஆன பிறகு தான் வருவாங்க. ஆனால் பல பேர் வந்து இவருக்கு பாக்கியெலாம் வச்சுருக்காங்க, அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டதே கிடையாது. காசுக்காக ஒரு விஷயங்கள்லாம் அவர் வந்து அதற்காக மெனக்கெட்டது கிடையாது.
திரையுலகத்தில் ஓடிக்கிட்டே இருந்தார், நடிச்சுக்கிட்டே இருந்தார் பல தோல்வி படங்கள். ஆனால் அதை பற்றி கவலையே படல. எல்லா இடங்கள்லையும் அந்த விஷயங்கள் இருக்கணும்னா, அந்த புகழ் நிலைத்து நிற்கணும். இந்த மாதிரி அவருக்கான அந்த சாலைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், சிலை வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக. ஏன்னா அவர் ரொம்ப நேசித்த இடம் வந்து அவர் அந்த திருமண மண்டபமாக இருந்து இப்போ கட்சி அலுவலகம் ஆரம்பிச்சில்ல, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணார். ஏன் அதை அங்கே திருமண மண்டபத்தை அங்கே கட்டினார்னா அதுலேயே ஒரு பெரிய விஷயம் இங்கே இருக்குது. அதாவது திருமண மண்டபங்களில் நடத்துகிற பெரும்பாலான திருமணங்களும் ஒரு லட்சக்கணக்கில் காசு கொடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெரிய தொகை கொடுத்து தான் திருமணமே பண்ண முடியும். இலவச திருமணங்கள்லாம் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்கு நம்ம போய் எல்லா இடத்துலையும் போய் பண்ண வேணாம், நமக்கு ஒரு மண்டபத்தை கட்டுவோம், அதில் நலிவடைந்தவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் நம்ம வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி நான் சொல்ல 20 வருஷம் 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா நம்ம அரசு ஆஸ்பத்திரி நோக்கி தான் ஓடுவாங்க எல்லாரும். அப்போ தனக்கு சொந்தமான இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தினார் ஃப்ரீயாக விஜயகாந்த். இப்போ இருக்கா சார்? இல்லை, அப்போ இலவச மருத்துவம் அங்கே போனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அரசு ஆஸ்பத்திரியில் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தனியார் மருத்துவமனைகள் அப்போலாம் பெருசாக வந்து பூம் ஆகலை. அப்படியே ஒன்று ரெண்டு அங்கே ரெண்டு கார்பரேட் மாதிரிலாம் வந்தவங்களும் பெரிய செலவு பண்ணணும், தரமான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவர் நிறைய மருத்துவர்களை உருவாக்கி விட்ருக்காருங்க, எவ்வளோ பேருக்கு வந்து கல்வி உதவி பண்ணியிருக்காரு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தனுஷ் நடி தனுஷுடைய சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டாக்டர். அந்த அவங்கள டாக்டருக்கான அந்த படிப்புக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்து அந்த டாக்டர் சீட் வாங்கி கொடுத்ததே நம்ம கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. கஸ்தூரி ராஜாவே வந்து ரொம்ப அந்த அந்த நினைவலைகளை அவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல. என் மகளும் டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு 500 ஆப்ரேஷன் மேலே பண்ணியிருக்காங்க. இதில் இந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து கேப்டன் தான். நீங்கள் எத்தனை பேர் சார் அந்த செய்த நன்றியை சொல்கிறாங்க? கஸ்தூராஜாலாம் அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பாராட்டணும் சார். வளர்த்து விட்டவங்க மறந்துடுறாங்க, நானே வளர்ந்துட்டேன், சுயம்புவாக வளர்ந்துட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு திரிவாங்க. இவர் சொல்ல மறந்த நிறைய கதைகள் இருக்குது. இவரால் வளர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து எப்படி எப்படியோ இருக்காங்க. ஒரு நேர்மையான மனிதர், அந்த நேர்மைக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் சொல்லியிருக்கோம். பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள். நிச்சயமாக சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். நடிகர் அஜித் அவர்கள், அதாவது அவருடைய மச்சானான சுதீஷ்க்கு கால் பண்ணி பேசினார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. பட் அது மட்டும் போதுமா? அவர் நிறைய அறிக்கையெல்லாம் வர்றாரு, இதுக்கும் அவர் அறிக்கை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது இல்லை, எனக்கு அவர் மீதும் இந்த எனக்கு அஜித் வந்து நல்ல மனிதர். நான் நிறைய இடங்களில் அவரை குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். ஒரு சம்பவம், ஒரு செய்தியாளர், இப்போ நீங்கள் விஜயகாந்த் விஷயம் பேசிகிட்டு இருக்கோம்ல, முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு 18 வருஷத்துக்கு 20 வருஷம் இருக்கும். அப்போ ஒரு பிரபலமான வார இதழில் ஒரு செய்தியாளர் வேலை பார்த்துட்ருக்கார். திடீர்னு உடல்நலக்குறைவு, டக்குன்னு ரொம்ப சிவியர் விஷயம். ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. பக்கத்தில் இருந்தனால அங்கே ஓடி போய் சேர்த்துட்டாங்க. அது பயங்கர கார்பரேட் மருத்துவமனை, பயங்கரமாக காசு கட்ட வேண்டிய சூழ்நிலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தாங்க செய்தியாளர்கெலாம் நல்ல சம்பளம், அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய சம்பளம்லாம் அப்போ நம்ம பார்க்கவே முடியாது, ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் அப்பவும் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், அந்த அமைப்பில் நாங்கள்லாம் ஒரு பொறுப்பில் இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கே யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ ரொம்ப குறைவான, இப்போ இருக்கிற மீடியாவுடைய பெரிய தாக்கம்லாம் இப்போ கிடையாது. ஒரு 200 பேர் 300 பேர்லாம் இப்போ கிடையாது. சோஷியல் மீடியாவே சுத்தமாக கிடையாது, ரொம்ப குறைவான நபர்கள் தான். உடனே டக்குன்னு எங்கள் கவனத்துக்கு வந்தது அஜித் தான். சொன்னால் உடனே டக்குன்னு செய்வார்னு சொல்லி அவர் கவனத்துக்கு கொண்டு சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டோம், இவ்வளோ பில் கட்ட சொல்கிறாங்க, பணம் இல்லை, அவர் காப்பாற்றணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின் போது அவர் யாரையும் அனுப்பிலாம் விடலை. ஒரு பிஆர்ஓ மேனேஜர் அவரெல்லாம் வரவே இல்லை, நேராக அவரே வந்துட்டார். அவரே வந்து அவரே தொகையை கட்டினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரை எங்களால் காப்பாற்ற முடியல, அந்த செய்தியாளரை இறந்து போயிட்டார். அவர் அந்த தகவலும் அப்போ அங்கே இருக்கார், இந்த தகவலை சொல்லிட்டோம். ஓ பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, அவர் வீடு எங்கேன்னு கேட்குறாரு. சாலிகிராமம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வீடு எங்கே லொக்கேஷன்லாம் கேட்டு அவர் கிளம்பிட்டார். சரி, அவர் போயிட்டார் நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் அப்புறம் ஃபார்மாலிட்டிலாம் முடித்து உடல் எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். மாடியில், முதல் மாடியில் தான் அந்த செய்தியாளருடைய வீடு. ஸோ உடலை நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்குறோம். எங்களோட சேர்ந்து இன்னொரு கையும் பிடிச்சிது, அது யாருன்னா அஜித். நம்ம மறக்கவே முடியாது. பெரிய விஷயம் இல்லை, இது கூட வந்து பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். நாங்கள் மிரண்டு போயிட்டோம், என்னடா மனுஷன் இவர், அங்கே வந்து அவ்வளோ பணமும் செலுத்தினார், இங்கே கூட வந்து நின்று இது பண்ணுறாரு. இன்றைக்கெல்லாம் ஒரு படத்தில் நடிச்சிட்டாலே வேறு ஒரு கவனத்துக்கு போயிடுறாங்க. என்னதான் நம்ம எழுதி எழுதி அவங்களுக்கு பெரிய உயரத்தை கொடுத்துருந்தா கூட, நம்மளெல்லாம் ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கும்போது நம்மளாம் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தோணும்.
ஆனால் அந்த இடத்துலலாம் அஜித் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதராக நம்ம பார்த்தோம்ல. பட் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்படி பார்த்த அஜித்தை நான் பக்கத்தில் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ரொம்ப நெருக்கமான நட்புலாம் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் யாரும் சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் போட்டு பெரிய இரும்பு திரைக்குள்ளே உட்காந்துருக்கார். இப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டார். இப்போ யாரும் அவரை சந்திக்கவே முடியல. அதுக்கு என்ன காரணம்லாம் நமக்கு தெரியல. ஓகே, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா பத்திரிகையாளர்கள்னு ஒரு விஷயத்த வச்சுருக்காரு, அவர் தனிப்பட்ட நண்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சுருக்காரு, சினிமான்னு ஒரு விஷயத்த வச்சுருக்காரு, ஃபேமிலியை தனியாக வச்சுருக்காரு, எதையும் எதையும் கலக்கிறதே கிடையாது. யார் என்ன வேணால் பேசிட்டு போங்கன்னு அவர் தனக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்காரு. ஆனால் இங்கே நான் துபாயில் இருக்கேன், என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவர்கள் வந்திருக்கலாம் துபாய், இங்கேருந்து என்ன சார், நானும் துபாய் போயிருக்கேன் சார், 3.5 மணி நேரம் சார் ட்ராவல், நினச்சா காலையில் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். படப்பிடிப்புகள்லாம் கேன்சல் ஆயிருக்கு, நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் அதனால் வர முடியலன்னு சொல்ல முடியாது. 2 நாள் ஷூட்டிங் கேன்சல் அப்படின்ற மாதிரி. இப்போ விஷால் வந்து யூஎஸில் இருக்கார் போல இருக்கு, அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறாரு. ஏன்னா இப்போ தான் போனார், ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் இங்கேருந்து கிளம்பி போனார். எங்கே இருந்தாலும் முன்னையாவது நீங்கள் வந்து 48 மணி நேரம் ட்ராவலு, 2 நாள் ட்ராவலு, இன்னொரு இடத்துல நின்று அங்கே வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டு பிடிச்சி வரணும் அப்படின்னா பல விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ டைரக்ட் ஃப்ளைட்டே வந்துருச்சு. இப்போல்லாம் தகவல் கிடச்சி 2 நாள் இருக்கு. நேற்று காலையில் மரணம் அடைந்தார், இன்றைக்கி சாயந்தரம் தான் எடுக்கிறாங்க சார். வரணும்னு மனசு இருந்ததுன்னா வந்திருக்கலாம், யாராக இருந்தாலும். அது நான் யார், எல்லோரும் நல்லவர்கள் தான், எல்லோரும் மரியாதை தெரிந்தவர்கள் தான், ரொம்ப அன்பானவர்கள் தான், அதெல்லாம் கரெக்டாக நம்ம எல்லார்ட்டையும் பழகியிருக்கோம், நல்லவர்கள் தான், நம்ம அதை குறலாம் சொல்லலை. ஆனால் இந்த நிகழ்வில் அவங்க ப்ரெசன்ஸ் இல்லாமல் போனது மிகப்பெரிய குறை. வந்திருக்கணும். இந்த மனிதருக்கான மரியாதை வந்து வெறும் காணொலி காட்சியாகவோ, ஒரு வீடியோவில் வெளியிடுறதுனாலையோ, ஒரு பதிவுகள் போடுறதுனாலையோ, தொலைபேசியில் கூட்டு பேசுகிறதுனாலையோ இந்த மனிதருக்கு செய்கிற மரியாதையாக நான் பார்க்கல. திரையுலகத்தில் கேமராக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் சார் பற்றி உங்களுக்கு பேசுவோம். உங்களுடைய அனுபவங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி சார். வணக்கம்.